ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கேட்ரிங் ஸ்டைல் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல். ஒரு சுவையான பொரியல் ரெசிப்பிங்க. இந்த பொரியல் எல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ரெசிபிஸ் தான், பட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க. அதாவது சமைக்கிற முறையில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஈஸியாக சமையல் ஆகும், சுவையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதாவது சமையல் வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும், நிறைய ஐட்டம் சமைக்க வேண்டிய சிச்சுவேஷனில் இந்த மெத்தடெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம டக்குன்னு சமையல் முடிச்சலாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே நல்ல காய்கறிகளோட பாசிப்பருப்பு சேர்த்து கேட்ரிங் ஸ்டைலில் பொரியல் பண்ண போகிறோங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு, நல்ல கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சாச்சு, அதே மாதிரி முட்டைக்கோஸ், அடுத்ததாக பீன்ஸும் நல்ல பொடியாக நறுக்கி வச்சாச்சுங்க. மொத்தமாக இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அரை கிலோ இருக்கும். இது கூட சேர்க்கறதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரமாக கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா ஊறி பாசிப்பருப்பு ரெடியாக இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டாக பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், அடுத்ததாக பொடியாக நறுக்கின கேரட், கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸும் சேர்த்தாச்சு. இது கூட அந்த பாசிப்பருப்பு சேர்த்துடலாங்க, அதாவது ஊற வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ இதையெல்லாம் நம்ம குயிக்காக ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா பொரியலை தாளிக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ண காய்கறிகள் கூடவே ஊற வச்ச பருப்பும் ஒரு பவுலில் போட்டாச்சு. இதில் சுத்தமாக தண்ணி எதுவும் விட வேண்டாம், அப்படியே நம்ம ஒரு ஸ்டீம் குக்கிங் பண்ணிவிட்டு தாளிச்சிடலாம். நான் இங்கே குக்கரில் வேக வைக்க போகிறேங்க. ஏற்கனவே குக்கரில் வைக்கிறக்கு கொண்டக்கடலையை எடுத்து வச்சுருக்கிற ஒரு பாத்திரத்தில், அந்த பாத்திரத்துக்கு மேலே இந்த காய்கறிகள் தட்டும் நான் வச்சிட்றேன். நிறைய ஐட்டம் சமைக்கும் போது இந்த பருப்பெல்லாம் வேக வைக்கிறதுக்கு நம்ம குக்கரை பயன்படுத்துவாங்க. ஸோ ஒரு பாத்திரத்தில் அந்த பருப்பை ஏதாவது ஒன்று போட்டு வச்சுட்டு மேலே தட்டில் பொரியலுக்கான இந்த மாதிரி காய்கறிகளை வச்சு விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டு ஒரு 2 அல்லது 3 விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துட்டால் பர்ஃபெக்டாக காய்கறிகள் வெந்துருங்க. அதாவது இங்கே தண்ணி எதுவும் விடாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ வெளியே எடுத்து வச்சாச்சு பாருங்க, காய்கறிகள் அந்த பருப்பு எல்லாமே நல்லா கரெக்டாக பக்குவமாக வெந்திருக்குங்க. ரொம்ப குழஞ்சும் போகலை, அப்படியே ரொம்ப நெத்துநெத்தாகவும் இல்லை, நல்லா வெந்திருக்குது. அழுத்துனா நம்மளுக்கு சாஃப்ட் ஆகுது, இதுதான் பக்குவம். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னு 1/2 பெரிய வெங்காயம், 2 உடைச்ச 3 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்ல 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு வதங்கி கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்கட்டும். இப்போ இதில் நம்ம ஆவியில் வேக வச்சு வச்சுருக்கிற காய்கறிகளை போட்டு விட்டுறலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு விட்டுறலாங்க. நல்லெல்லாம் ஒரு வாட்டி ஈவனாக கலந்து விட்டுறலாம். 1 நிமிஷம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். காய்கறிகளை நம்ம நல்ல பொடியாக நறுக்கி தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஆவியில் வேக வச்சு எடுத்துங்க. குக்கரில் வேக வைக்கிறதா இருந்தால் ஜஸ்ட் 1-2 விசில் மட்டுமே விடுங்க, அதிக விசில் விடாதீங்க. நல்ல பர்ஃபெக்டாக காய்கறிகள் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு பாருங்கள். நல்ல 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்ல பூ மாதிரி துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்ல 1 நிமிஷம் கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான கேரட் பீன்ஸ் கேபேஜ் பொரியல். அதுவும் நல்லா அந்த பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்து கேட்ரிங் ஸ்டைலில் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் இது. டக்குன்னு நம்ம பொரியல் பண்ணியாச்சு. ஸோ அவசரமாக நம்ம நிறைய ஐட்டம் எல்லாம் பண்ணணும்னு யோசிக்கும் போது குக்கரில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வைப்போம். அது மேலே தட்டில் இப்படி காய்கறிகளை கட் பண்ணி போட்டு வச்சு விட்டு 1 விசில் அல்லது 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்து தாளிச்சிட்டா டக்குன்னு வேலை முடியும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸியான பொரியல் ரெசிபி தான் இது. சாதம் சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான். ஸோ டக்குன்னு செஞ்சலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.